வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப லென்த்து கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். போக்கோவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண போக்கோ C3 இந்த தீபாவளிக்கு நீங்கள் கம்மி காஸ்ட்டில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேசிக் நீடுக்கு தேவை அப்படின்னா ஒரு 7500 பட்ஜெட்டில் இந்த ஃபோன் ரியலாகவே ஒர்த்தான ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலிடெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். எல்லோ கலர் பாக்ஸ், எந்த ஒரு இமேஜும் போடல, போக்கோ C3 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இல்லை எல்லா ஹைலைட்ஸையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக் டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துட்டு அண்ட் 4GB ரேம், 64GB வேரியன்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே 3GB இருக்குது. டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோன்னே மொபைல் ஆனில் இருக்குதா? இருங்க, ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நானே ஆனில் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஆன் பண்ணால் ஆக்சுவலானது ஓப்பன் ஆகுது. ஸோ மேலே ஸ்டிக்கர் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்காங்க போல். சரி, இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலுக்கு தனியாக கேஸ்லாம் கொடுக்கல, நம்ம தான் தனியாக காசு போட்டு வாங்கிக்கணும். ஸோ இதை தவிர உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே இந்த பாக்ஸில் வந்துடுது. 10 watts அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ எஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மோஸ்ட்லி இதுதான் வரும். சரி, ஓகே, டீட்டெயிலாக இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. டாப் ஆஃப் வந்து நல்லா வளவளன்னு இருக்குது. பாட்டம் வந்து கொஞ்சம் கிரிட் ஆட் பண்ண மாதிரி சொரசொரப்பாக இருக்குது. பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.53 inch HD+ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இந்த பெசல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பெசல்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். 3 சைடு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பாட்டமில் இருக்க பெசல்ஸ் நல்லாவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 5 MP அவுட்புட் தர கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. உங்களுக்கு அன்லாக் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக பேட்டர்ன் போடணும், இல்லை பின் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 SIM கார்டு, 1 SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுது. 4G Volt சப்போர்ட் இருக்கு. SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக்ரோ எஸ்பி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி IR பிளாஸ்டர் வந்து MIO இல்லை போக்கோவோ எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து கொடுக்கல. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வந்து இதில் கொடுக்கல. அண்ட் எப்பயும் போல இவங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் இதில் P2i ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நார்மலாக தண்ணியெல்லாம் பட்டாலும் கூட பெருசாக வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. அண்ட் அதே போல் எஸ்டி கார்டு ஸ்லாட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வந்து கொடுத்துருக்கனால மோஸ்ட்லி அந்த வழி கூட தண்ணி உள்ளே போகாது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 20,000-30,000 கொடுக்குறதுலே 2 MP தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் 2 MP டெட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 13 MP ஒரு நல்ல கேமரா அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் OIS அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான விஷயம், இதில் MIUI 12 அப்டேட்டோட லேட்டஸ்ட் உங்களோடது கொடுத்துருக்காங்க. Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ரியலாகவே ஒர்த்தான விஷயம். ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு அனிமேஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராகவே வந்து இருக்குது இப்போ இருக்கக்கூடிய OIS வந்துட்டு. பட் எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு கிடைக்குமானா இது லோ பட்ஜெட் அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கல. பட் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த OS-ல ஆட்ஸ்லாம் எதுவும் வருமானு கேட்டிங்கன்னா ஆட்ஸ்லாம் எதுவும் வராது. பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இதில் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக்காக தோணுது இந்த OS-ல வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஒர்த்து வந்து 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 10 watts அடாப்டர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே ஒர்த்தான விஷயம் தான். ரீசன் இது HD டிஸ்பிளே தான். ஸோ அதனால் வந்துட்டு தாராளமாக உங்களுக்கு நார்மல் யூஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 நாளைக்கு வந்து பேட்டரி நல்லாவே தாங்கும். பெருசாக வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது அடிக்கடி சார்ஜ் போடுற மாதிரி. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் யூஸ்லாம் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸில் லேகெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. கேம் விளாட்லாமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக நான் கேம் ப்ளே பண்ணுறதுக்குலாம் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ப்ரோ என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, நான் கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளாட்லாம். சில லேக் அங்கங்கே ஃபேஸ் பண்ணுவீங்க, கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப லோவாக வச்சு தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நார்மல் 2D கேம்ஸோ நார்மல் கேம்லாம் ப்ளே பண்ணும்போது நீங்கள் தாராளமாக
விளாட்லாம். 3D ஹை கிராஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் விளாட்ணும்னா நீங்கள் இதை வாங்குறதுக்கு வேறு மொபைல் வாங்கலாம். ஸோ இதை தவிர இதோட ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு 7500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்துட்டு 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போக்கோ C3 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்கலாம், 7500 பெஸ்ட் ப்ரைஸு. அதுவே நீங்கள் 4GB ரேம் வேரியண்ட் 9000 வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட அதர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஆல்ரெடி அண்டர் 10K பெஸ்ட் மொபைல் என்ன இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட் கிடைக்கும். பட் 7500 ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னே சொல்லலாம்.